ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஏன்னா காலையிலே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நேற்று வந்து வச்சு செஞ்ச மாதிரி தூங்குறதுக்கு வந்து ஒரு மணி ஆயிடுச்சு. அவ்வளோக்கு வேலை அப்படி தான் இன்றைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி மூணு வேலை வந்து கமிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜமியாவுக்கு போய் ஜாமானை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம், இல்லைனா இன்றைக்கி நம்ம பட்னியாக தான் கிடக்கணும். காலையிலே வந்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயில் அடிச்சிடும். நேற்றும் இப்படி தான் இருந்துச்சு. ஸ்கூலை முடிச்சுட்டு தென்னாடுங்கிற காய்கறியை வாங்கிட்டு இப்போ எங்கே போய் இருக்கோன்னா, இதை போய் கொடுத்துட்டு அடுத்து வந்து ரேஷன் கடைக்கு ஒரு வேலை. ஒரு வேலை முடிகிறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைனா வேலையே இல்லைன்னா அப்படியே ரூம்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். நேற்றெல்லாம் 11 மணிக்கு ஃபோன் அடித்து ஒக்கே போய் நைட்டு வந்து கொடுத்துட்டு வந்தேன். நேற்று நைட்டு வந்து அதே எடுத்துருக்கலாம் வீடியோவாக. நம்ம ஃபோனை வந்து கீழே விழுந்து கேமரா லென்ஸுக்கிட்ட வந்து உடஞ்சி போச்சு. அதுலேயே அப்படியே ஃபீல் ஆகிடுனேன். வீடியோ எடுக்கிற மைண்டே இல்லை. நம்மளை போட்டு பதட்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ஃபோனை கார்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பாக்கெட்டில் வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே கீழே போட்டேன். பார்த்த அந்த கல், தாரோட கல் தானே அது, அதை அடித்தோடனே கரெக்டாக வந்து கேமரா லென்ஸில் அடிச்சிருச்சு. மெல்லிசான கவராக போட்டிருக்கோம். அப்படியே நேற்று வீடியோ எடுக்கிற மைண்டே இல்லை. நைட்டு இல்லாட்டா அதை எடுத்துருக்கலாம். அந்த பொக்கே பார்த்தீங்கன்னா 120 தினார், அதாவது ஒரு மாத தம் சம்பளம், டிரைவர் கொடுக்குற ஒரு மாத சம்பளம் அது. அதை வந்து நேற்று ரெண்டு வீட்டுக்கு தான் பிரித்து ரெண்டு வீட்டில் வந்து கொடுத்தாச்சு. ஒன்று வந்து ஜாபர் அகமது, இன்னொன்று வந்து இங்கே கத்தா 4. ரெண்டுலையும் போய் கொடுத்துட்டு வரவே நைட்டு 12:30 ஆயிடுச்சு. அதை அந்த பொக்கே வந்து அவங்க வந்து 2 நாள் வச்சுருப்பாங்க, 3 நாள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஏன்னா அந்த பூ வாடி போயிடும். ஆனால் வந்து அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து சென்ட் பண்ணுறாங்க. இதை தேடி போய் நேற்று அதை வாங்கிட்டு அவங்க வந்து அதுக்கு ஒரு 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி, தென் அதுக்கப்புறம் நம்மளை அவங்க போய் அந்த பொக்கே பூவை ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்து பொக்கேவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுத்து விட்டாங்க. நேற்று தூங்குறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு தூங்குறதுக்கு சாப்பாடும் இல்லை. நேற்று எப்பயும் நைட்டு போல் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்று விடி வேலை வரவும் நேற்று சாப்பாடும் செய்யலை. கடைசியில் அந்த சைடு போகும்போது ஒரு ஜிம்மியால் வந்து குப்பூசும் பாலும் வாங்கி வச்சுட்டேன். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருந்தனால நேற்று எப்படியோ சாப்பிட்டாச்சு. 1:30 கரெக்டாக சாப்பிட்டு படுக்கிறதுக்கு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா என்ன ரெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. பார்த்தா அடுத்தடுத்து வேலை, இன்னைக்கு வேலை கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டினா வேலையை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க கணக்கு. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இலைகளை வாங்கிட்டு தென் வந்து ரேஷன் கடைக்கு போய் ஃப்ரிட்ஜில் இதை வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போகணும். ஏன்னா வந்துட்டு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. கிளைமேட்டை பார்த்தீங்களா எப்போ இருக்குன்னு, காலையில் 6 மணி மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே ரேஷன் கடைக்கு போயிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். எடுக்க முடியுமா தெரில, பார்ப்போம். இதுதான் வந்து ரேஷன் கடை. ஸ்டாக்கை ஃபுல்லாக அங்கே வச்சுருப்பாங்க. தென் நம்ம வந்துட்டு வந்தோடனே இந்த அங்கே இருக்க மிஷினில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணால் டோக்கன் வந்துடும். டிஸ்பிளேயில் வந்து நம்ம நம்பரு வந்தோன்னா போய் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்து விட்ருவாங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாதுல்ல, லாங்குவேஜை வச்சு தான் இன்றைக்கான வீடியோவும் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இன்றைக்கி எடுத்தோம். 29 வந்துருச்சு. வந்து 31 யாரையும் காணா அப்போ கொடுத்துட்டு வந்துடுறேன். மொழி தெரியலைன்னு நம்ம வருத்தப்பட்டது எங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து வருத்தப்படுவோம். இந்த மொழி தெரியலைன்னு நம்ம வீட்டில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க. அதுக்கான விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் நேரம் சென்று பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்து விட்ட காசோட இப்போ வந்து
பத்து தினார் அதிகமாக வந்துருக்கு. நம்ம ரீசார்ஜுக்காண்டி வச்சுருந்த காசை எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கொடுத்தது வந்து அவங்களுக்கு தெரியாது, எப்படியா இருந்தாலும் அவங்க தான் வாங்குவாங்க. ஆனால் வந்துட்டு என்னன்னா இல்லை கேட்காம எதுக்கு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும், பார்ப்போம். கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படி சொல்கிறாங்களோ இல்லையான்னு. நம்ம காசை போட்டு வாங்கியிருக்கோம், கொடுத்துருவாங்க காசை, ஆனால் வந்துட்டு இதை வந்து கேட்பாங்க எதுக்கு நீ என்கிட்ட கேட்கலான்னு. ஏன்னா எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம செய்ய நினைப்பாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் இன்னொரு தடவை அலையணும். ஸோ அதனால் நம்ம வாங்குவோம், பார்க்கலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வாங்கியிருக்க பொருள். இது மொத்தமும் ஒரு அரிசி மூடை, இந்த பால், பருப்பு, தென் வேற என்ன இருக்குது, பால் பவுட்ரு, இதெல்லாம் எவ்வளோனா நம்ம ஊர் காசுக்கு 8000 ரூபா கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்க பொருள். இந்த ஏரியா வந்து புதிய ஏரியாவும், இங்கே இருக்க தெவ்வாரை பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்டாப்போட பார்த்தீங்கன்னா, அது சுற்றுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வந்துடும் போல். ஏன்னா பல ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இந்த ரவுண்டாப்போட சுற்றி வர்றதுக்குள்ளே அப்படியே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த வண்டிக்கு. ஆனால் இங்கே இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இங்கிட்டலாம் எனக்கு அவ்வளோவா வேலையே இருக்காது, மோஸ்ட்லி இப்போ தான் இந்த சைட்லாம் இங்கிட்டு வரேன். ஏன்னா நம்மளையும் வந்து பழகிட்டோம்ல, இனியிருந்து நம்மள நான் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க. லொக்கேஷன் அனுப்பி விட்டால் நம்ம போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த பொருளை போய் கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் மொதல் வந்து பாலைவனமாக தான் இருந்துச்சேன், இப்போ தான் வந்து வீடாக மாறிடுச்சேன். அப்படியே பாலைவனம் ஃபுல்லாகவே இப்போ வந்து அப்படியே வீடியோ கட்டி ஃப்ளாட்டு மாதிரி போட்டு நம்ம ஊரில் மாதிரி வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா மாளிகை மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் கிடச்சிரும், தென் இடம் வந்து ஃப்ரீ, இப்படி இருக்கனால அவங்க வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் கட்டிக்கலாம் வீடை. அடுத்து ஏதாச்சும் எண்ணெய் விலை வந்து ஏறும்போது அதெல்லாம் வந்து தள்ளுபடி ஆயிரும். இப்போ அவங்க வாங்கி கட்டுறதுக்கு என்ன, அந்த கடனை கட்ட தேவையில்ல. எப்படி கவர்மெண்ட்டு, ஏன்னா மக்கள் தொகை கம்மி, வருமானம் அதிகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் விஷயம். சரி, இந்த அவர் அடிஸ்டாப்பில் அவருக்கு போய் இதை டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ரோடு தென் வந்துட்டு இந்த எம்டி கிரவுண்டையும் பார்க்கும்போது எப்படின்னா, நம்ம ஊர் அதாவது மதுரையிலேருந்து வையாத்து ஓரத்தில் போனோன்னா அந்த ரோடு ஃபீல் வருது பார்க்கும்போது டக்குன்னு. அங்கே வந்து தண்ணி போகலாட்டி இப்படி தான் கிடக்கும் அங்கேயும், அது மாதிரி டக்குன்னு ஃபீல் ஆயிடுச்சு பார்க்கும்போது. ஆனால் என்ன, இந்த ஏரியாவில் வந்து பஸ்ஸு வசதி வந்து இருக்காது. நம்ம ஏரியாவிலே பஸ் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்க ஏரியாவிலே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் வசதியே இருக்காது. இந்த கிளைமேட்டு, அந்த ரோடு, அந்த எம்டி பொட்டல், தென் வந்து இப்படி வண்டிக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம அட்மாஸ்பியர் வந்து டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சு. ஓகே, அந்த சைடு வந்து கேமரா அலவுட் இல்லை, ஸோ ஆஃப் பண்ணிக்குவோம். இது வந்து அதாவது ட்ரக்கில் கூப்பிட்டு வந்து விட்டாங்களா, ஆனால் இங்கே வந்து டென்ட்டே கிடையாது, எப்படி இது வந்து விட்டுருக்காங்கன்னு தெரியலை. ஆயா அப்படியே வந்து பச்சை பசேன்னு இருக்கவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கிடந்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க. இறங்குறதுக்கு வழி இருக்குது, ஆனால் நமக்கு இப்போ டைம் இல்லை. இதே வந்துட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தனால இதை எடுத்துக்கிறோம். அந்த அங்கே வந்து போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இப்போ நோம்பு வரனால கூட இருக்கலாம், அந்த ட்ரக்கோட சேர்த்து தென் வந்துட்டு அவர் அப்படியே அது பின்னாடியே போயிட்டுருக்காப்புல காரை வச்சு.
அவரோட தான் இருக்கும் அந்த ஃபார்ம். இப்போதான் உருவாக்கியிருக்காங்க அந்த சைடு. நானும் இப்போ தான் பார்க்குறேன், டெய்லி இங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் நான் பார்க்குறதே வந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன், அதனால் இப்போ தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஏரியாவில் இது ஃபுல்லாக வந்து பச்சை பசைன்னு இருக்கவும் கொஞ்சம் வந்து நல்லா சாப்பிடுன்றதுக்காண்டி ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 கிட்ட இருக்குது அவ்வளோதான். நோம்பு வரை நல்லா குருபானி கொடுக்குறதுக்காக இருக்கும். ஒவ்வொன்றும் சமகலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இறக்கி உள்ளே போயிடலாம், ஆனால் வந்து நம்ம சோதனைக்குன்னு நம்ம மட்டும் வந்து வண்டி சின்ன வண்டி பஞ்சர் ஆயிடும் கண்டிப்பாக உள்ளே போனோன்னா. தண்ணி ஏதாச்சும் பதிஞ்சு கிடச்சினாலே வந்து பிரச்சனை தானே, எதுக்கு நீ இங்கிட்டு போன அப்படின்ற பிரச்சனை வரும். நம்ம வந்துட்டு நடந்தா இப்போ நம்ம ஊராக உடனே வந்து இது பண்ண, இன்னொன்று இப்போ நம்ம ஸ்கூல் எடுக்கிற டைம் வேறு வந்துருச்சு, இப்போ போய் உள்ளே போய் பதிஞ்சு மாட்டினா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. அதனால் வந்து நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். தென் வந்து மிலிட்ரி கேம்ப் வந்துருச்சு, இப்போ வந்து வீடியோ அலவுட் இல்லை, அடுத்து கன்யூ பண்ணுறோம். வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு, காலையிலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த வேலை. இப்போ இனி போனால் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழித்து நம்மளை திரும்ப வந்து இங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியலை. ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கடுமையான வேலை, இல்லைன்னா வீடியோ எப்போயும் முடிச்சிருக்கலாம். காலைல ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து 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 அப்படியே போகிறதோட பார்த்தீங்கன்னா போகிற இடத்தெல்லாம் அப்படியே காமிச்சிட்டே இருந்தேன். அதுதான் ஓகே பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாள் ஒட்டிகிட்டே இருப்போம். பட் என்ன வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும், பட் சம்டைம்ஸ் வந்து அப்படிலாம் இருக்காது. இந்த லாங்குவேஜ் அதை பற்றி தான் பேசணும்னு கடைசியில் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாச்சு. அப்போ நேற்று கூட ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், இப்படி இதை பார்த்தோன்னா லொக்கேஷனை பார்த்தோன்னா வந்து ஒதுங்குற இடம் மாதிரி இருக்குது போல அவரு. இதை வந்து வாக்கிங் போகிறதுக்கு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடு வந்து கருவ மரம், நடுவில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு. நைட் டயத்தில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குமா அந்த ரோடு? ஓகே, லாங்குவேஜ் வந்து என்னென்னா, இப்போ வீட்டில் இங்கே வந்து நம்மள்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசிடுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்மளை வச்சு, அதாவது இப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ள அவங்களுக்கு தேவையான ஆளே வந்து வேலைக்கு வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜோடு தான் கேட்குறாங்களாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளோவா இங்கிலீஷ்லாம் தெரியாது, அதனால தான் வந்து கத்தாமாவே வந்து ஃபிலிப்பீன் எடுக்கிறாங்க. அவங்க வந்து வேலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து சில நிறையா வேலையை பார்ப்பாங்க போல். ஆனால் இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அவங்க லாங்குவேஜ் அப்படின்றனால மோஸ்ட்லி வந்து அவங்கள எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் கேட்குறாங்களே, இப்போ அவங்களே ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, என்கிட்ட வந்து இந்த ஜெமியால் கேட்கும் போதும் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள ஆளாக வந்து கொஞ்சம் கேட்குறாங்க. அப்போ நினச்சேன், அப்போ நம்மளை வச்சு இவங்க இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இவங்க போய் எங்கேயாச்சும் படிச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ என் வீட்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பாப்பாவுக்கு பேச தெரியும், நம்ம மேடம்க்கு வந்து அவ்வளோவா தெரியாது, அவங்க பொண்ணுக்கு தெரியும். ஆனால் வந்து பையன், இன்னும் ஒரு சின்ன பையன் இருக்கேன், அவனுக்கு தெரியாது இங்கிலீஷே, என்னன்னே தெரியாது அவனுக்கு. சில வார்த்தைகளை கேட்டோம்னா கூட நம்ம இங்கிலீஷில் சொல்லி இதுக்கு என்னடா மீனிங்னு சொல்லி கேட்டால் கூட அவனுக்கு தெரியாது. அதனாலே வந்து அவன்கிட்ட அவன் வண்டியில் ஏறி உட்காந்தேன்னா நான் வாட்டு உட்காந்து விட்டு போவேன். இல்லைனா சில வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் பசங்களாம் நல்லா பேசுவாங்க, இவன்ட்டா வந்து இவனுக்கு நமக்கு வந்து அரபி தெரியாது, அவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, நம்ம என்னத்த அவன்கிட்ட பேசுகிறது, நம்ம என்ன பேசினாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அவனுக்கு தெரியாது, ஸோ அதனாலே கேட்க மாட்டேன். அப்புறம் நம்மளுக்கு அரபி தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணுறத வந்து இந்த ஜமியா அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜே சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி இடத்துல தான், ஏன்னா நம்ம வீட்டில் கூட நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரில, நம்மளை அப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதில் தான் அவங்க பேசுகிறாங்க. இந்த ஜமியா இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு நம்மளை உயிரவாங்க, அப்படியே ரொம்ப ஹைப் ஏற்றிடுவாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது நம்மளுக்கு புரியாது. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து மிஸ்ரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சிலர் வந்து எப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற குரூப்பு, சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பெருசுகள்லாம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கனால வெறுப்பாயிருங்க, சும்மாவே அந்த கடுப்பம் இதில் மேற்கொண்டு கடுப்பாயி நொய் 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 நின்றுட்டு வர எல்லாட்டையும் வந்து சண்டை தான் போட்டு வருமாய்.
அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பஞ்சாயத்து. தென் வந்துட்டு லாங்குவேஜ் மட்டும் நம்மகிட்ட இவங்க வந்து அரபியில் வந்ததுலேருந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா என்ன நம்மளுக்கு வந்திருக்கும். அவங்க வந்து நம்மளை வச்சு நல்லா கற்றுட்ருக்காங்க, நம்ம வந்து ஒன்றும் கற்றுக்க முடியாமல் இருக்கும். இதுதான் இன்றைக்கான விஷயம். ஸோ நம்ம வந்து இதை மட்டும் பேசலை, நிறையாவே பேசியிருக்கோம். இங்கேயும் வந்து ஒட்டகம்லாம் நிறையா அமைஞ்சிட்ருக்கு, ஆனால் ஆப்போசிட் ரோடு போக முடியாது. ஒரு ரோடை விட்டு இன்னொரு ரோடை தாண்டினோம்னா அது எடுத்துகிட்டா 10 கிலோமீட்டர் அங்கே போய் தாண்டி தான் வர முடியும். இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்து அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஒட்டகம் அமைஞ்சிட்ருக்கு. சரி ஓகே, பல வளம் பேச விரும்பலை. ஆல்ரெடி இதே வந்து எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு தெரில. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.